மௌத்தாகும் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஷிப், மௌத்தாகும் வரைக்கும் தான் உம்மை வாப்பா பிள்ளைகள் உறவு, மௌத்தாகும் வரைக்கும் தான் அந்த காசும் பணமும் சண்டித்தனமும். மௌத்தாகிட்டா ஹலாஸ், என்ன சொல்கிறோம், சண்டியன் மௌத்தாகிட்டாருன்னு சொல்கிறதா, கோடீஸ்வரன் இல்லை, அந்த மையத்தை காட்டி மையத்தின்னு சொல்லுவோம். ஒன்று அந்த முன்னால் வச்சுட்டு சொல்லுவாங்க ஜனாசா தொழுகை நடத்தப்படும், ஜனாசா அதுக்கப்புறம் மையத்தல்லது ஜனாசா, கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்தால் யாரும் கூட இல்லை தனியத்தான். இதை ரியலைஸ் பண்ண வேண்டும். இது ஒரு பயானாக கேட்காதீங்க, தயவு செய்து லைஃபாக கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையாக நினைத்து கேளுங்கள், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எங்கே போகிறேன்னு, என்ன நடக்குது, புள்ள போடுறோம், புள்ள வழக்கம், காசு கொடுக்கம், நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது, போகிறோம், வருத்தம் வருது, ஹாஸ்பிட்டல் கிடக்கும், சீனி கூடுது, காலை கலட்டுறோம், பயோதிபமாய் பார்த்துக்கிறீக்கம், கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னது? அப்போ உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு இருப்பது என்பது தான் நமக்குரிய நிம்மதிக்கான வழியாகும். அப்போ அந்த தொடர்பை தருகிற இடம் பள்ளிவாசல், அந்த தொடர்பை நினைவுபடுத்துகிற சந்தர்ப்பங்கள் தான் இந்த ஹொத்துபாக்களும் பயான்களும். நீங்கள் தேடும் சகோதரர்களே, கேட்கணும் மௌலவிமார்கிட்ட போய், என்ன நீங்கள் என்ன காட்டுற கூத்து, ஓதிட்டு வந்து சும்மா திருங்கண்ண, ஒரு கிளாஸ் வைக்க மாட்டீங்களா, எங்களுக்கு ஓதித்தர மாட்டீங்களா, எங்களுக்கு இந்த திக்ர்களை சொல்லித்தர மாட்டீங்களா, இந்த துஆக்களை கற்றுத்தர மாட்டீங்களா, எங்களோட பொம்பளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க மாட்டீங்களா, ஒரு மாநாடு போட மாட்டீங்களா, ஒரு இஜித்திமா வைக்க மாட்டீங்களா, ஒரு தரபியா புரோக்கர் நடத்த மாட்டீங்களான்னு நீங்கள் போய் ப்ரெஷர் கொடுக்கணும். இது என்னென்னா, நம்ம மௌலவி வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போனால் மௌலவிமாரை கெஞ்சி திரிவாங்க. நான் இந்தியாவுக்கு நிறைய இடங்களுக்கு நான் போகிறேன், சுபஹானல்லாஹ், அன்புள்ள சகோதரர்களே கெஞ்சுவாங்க. நினைக்கிட்டேன் எப்படி கெஞ்சுவாங்கன்னா, மாத்தையில் ஒரு தடவையாவது வந்து போங்க மௌலவி, நான் ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்து போகிறேன்றது லேசான விஷயம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 100,000 ரூபா டிக்கெட் போகுது இந்தியாவுக்கு. கிட்டத்தட்ட 100,000 டிக்கெட் எங்கே, கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டு. அப்போ நான் மருதமுனையிலிருந்து கொழும்புக்கு போகிற செலவரி அவங்க தான் தருவாங்க, அது ஏர்போர்ட்டிலிருந்து அங்கே கூட்டி கொண்டு ஒரு ஹோட்டலில் தங்க வைப்பாங்க, அவங்களோட ஊருக்கு முறை திரும்ப டிக்கெட் போடுவாங்க சிலாக்கள், சென்னையிலிருந்து இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னால் அந்த ஊருக்கு காரில் கூட்டிகிட்டு போகணும் 300 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட ஒரு பயானுக்கு கூப்பிட்டால் ஒரு 2-2.5 லட்சம் ரூபா நமக்கு செலவு செய்யலாம். பெரிய பணக்காராக்களும் இல்லை, போனால் ஒரு சென்டர், ஒரு பள்ளி வாசல். ஆனால் நமக்கு காலடியில் இருக்கிற மௌலவிமார் வந்து பயான் பண்ண புறன் வாங்கன்ற வாரத்துக்கு ஆளுங்க. சில மௌலவிகள் இருக்கிறாங்க, கூப்பிட்டு இவங்களை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட, இவங்களை ஊருக்கு. இது நம்மளோட ஊரில் என்ன நிலம் வேண்டா, அவங்களுக்கு ஒரு மதிப்பே இல்லை. என்னத்துக்கு மௌலவியை பயன்படுத்துகிறாங்க நம்மளோட ஊரில், நம்மளோட ஒவ்வொரு இடங்கள்லையும் மௌலவி என்னத்தை பயன்படுத்துகிறாங்க, சும்மா ஏசிட்டு போகிறாங்க, குறை சொல்லிட்டு போகிறது. மௌலவிமார்கிட்ட இருக்கிற இல், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மார்க்க அறிவை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இது உங்களோட சுயநலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. கபருக்குள்ளே யார் வருவாங்க உங்களுடன், இப்போ மவுத் ஐட்டம் கொண்டு அடக்கியாச்சு, உங்களுக்கு நல்ல நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்மார் உயிரத்தார நண்பர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ இப்போ சின்ன இப்போ வாலிபர்களில் பிரச்சனை, உமா அப்பாவை விடாரு கூட நண்பர்கள் என்னென்ன அவன் என்னம்மா உங்களுக்கு அவனை தெரியா, நானுண்ட செத்துருவான், எந்த நண்பர் கபருக்குழுவை படுப்பான். முன்கர் நக்கீர் அலிஹி முஸ்லாம் ரெண்டு பேரும் வந்து கேள்வி கேட்குற நேரம் எந்த நண்பன் போய் என்ன பொறுப்படுங்க அவனை விட்டுருங்கன்னு கேட்க போகிறாங்க, ஒத்தரும் இல்லை போகவுமே இல்லாது தனியே தனியத்தான் மஹ்ஷரில் காணுவோம். அல்லாஹ் அப்படி ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான், எல்லாரும் மீட் பண்ணுவோம் நம்ம, நான் அவரை பார்ப்பேன், நீங்கள் என்ன பார்ப்பீங்க எல்லாரும். அதில் எஸ்பெஷலாக நம்மளோட பெற்றோர், நம்முடைய மனைவி, சகோதரர்கள் எல்லாரையும் பார்ப்போம், ஆனால் கிட்ட போக மாட்டோம். எல்லாம் யானம் இதெல்லாம் பொய் என்றால் அன்புள்ள சகோதரர்களே பிரச்சனை இல்லை,
இந்த காபிர்கள் என்ன சொல்லுவாங்க என்றால், இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வனஹியா வமா யுஹ்லிகுனா இல்லத்தஹர். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, நாங்கள் பிறக்கிறோம் மூத்தாகிறோம், காலம்தான் எங்களை அழிக்கிறது, நாங்கள் மூத்தானா மண்ணோடு மண்ணாகி விடுவோம் என்று சொல்வார்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கலாம். அந்த கொள்கையா ஓகே விரும்பின மாறிவிங்க, நீங்கள் வட்டி எடுங்க, சூதாட்டத்தில் ஈடுபடுங்க, விபச்சாரம் செய்யுங்க, போதை வஸ்து உட்கொள்ளுங்க, பொண்டாட்டிக்கு அடியுங்க, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை செய்யுங்க, வியாபாரத்தில் மோசடி செய்யுங்க, விரும்பினதெல்லாம் செய்யுங்க, நம்ம நீங்கள் மண்ணோடு மண்ணா போறாள் தானே. ஆனால் நம்ம அப்படி இல்லை சம்பவம், நம்ம அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், மௌத்தை நம்புகிறோம், கபருக்குள்ள உள்ள வாழ்க்கையை நம்புகிறோம், உலகம் அழியும் என்று நம்புகிறோம், மஹ்ஷர் என்ற ஒன்றை நம்புகிறோம், அங்கே அல்லாஹ் வருவான் கேள்வி கேட்பான் என்பதை நம்புகிறோம், அல்லாஹ் நேரடியாக நம்மோடு பேசுவான் என்பதை நம்புகிறோம், நரகத்தை நம்புகிறோம், சுவர்க்கத்தை நம்புகிறோம், நம்புகிறோமா இல்லையா? அப்போ நம்பினாலுக்கு நம்ம ரெடியாகணுமா இல்லையா? இப்போ ரெடியாக வாங்கன்னு தான் நம்ம கூப்பிடுறோம், வாங்க ரெடியாகும், எல்லாரும் சேர்ந்து ரெடியாகும். இப்போ இது நாங்கள் என்ன பேசுகிறது என்னத்துக்கு? நாங்கள் ரெடி ஆகிறோம், எங்களை பிடிச்சிடக்கூடாது, நீ ஏன் சொல்லலன்னு அல்லாஹ் சொல்கிறான், ருசூலன் முபஷிரீன வ முன்ஸிரீன் லில்லா யகூன லின்நாஸி அலா அல்லாஹி ஹுஜ்ஜத்தும் பஅத ருசுல். ரசூல்மார்களை நாங்கள் என்னத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் தெரியுமா? பயான் பண்ணி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நன்மாராயன் கூறுவதுக்கு என்ன அனுப்பியிருக்கிறோம் என்றால், நாளை மறுமையில் இந்த மக்கள் வந்து சொல்லிவிடக்கூடாது, எங்களுக்கு உத்தரவு வரல, உத்தரவு சொல்லலைன்னு சொல்லப்படாது. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த அழிஞ்சு போற அவங்க அவங்களோட பாட்டுக்கு வாழ போறேன்னு சொல்றாங்க, நாங்கள் நினைச்சபடி வாழப்போகிறோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் போய் என்னத்துக்கு இந்த அகலை பிடிச்சி இழுக்கணும், ஏன் இவனுக்கு பின்னால் நீங்கள் போய் அலையணும் என்று மக்கள் நபிமார்களை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு நபிமார்கள் சொல்கிறார்கள், மஅதிரதன் இந்த ரப்பிக்கும், அல்லாஹ் கிட்ட போய் நாங்கள் தப்போணும். அப்போ நாங்கள் அந்த நோட்டீஸ் அடிக்கிறதும் போஸ்டர் போடுறதும் பயான் பண்ண வாரதும் பயான் பண்ணுறதும் சில நேரம் கடுமையாக கத்துவோம் ஆத்திரப்பட்டு, ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களால் உங்களை திருத்தலாண்டு திருத்திருந்தால் அல்லாஹ் தான் தௌஃபிக் செய்யும். ஆனால் நாங்கள் அல்லாஹ் கிட்ட போய் நிற்கணும். அது மாதிரி நம்ம எல்லாருமே நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை அடிக்கடி இப்படி மீட்டிக்கொண்டு நாங்கள் பேசுகிற நீங்கள் கேட்டுக்கிறீங்க, சில நேரங்களில் நீங்கள் வந்து எங்களை தூண்டுறது, எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது, இப்படி பரஸ்பரம் நம்ம ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருந்து இந்த வேலையை செய்தால் சைத்தான் வந்து மறக்கடிக்கும் போது ஞாபகம் வரும். அப்போ சைத்தான் என்ன செய்வான்டா, அப்படியே நம்மளை தட்டி 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 அவன்கிட்ட பக்கம் இழுத்துட்டு போக பார்ப்பான். இன்னமா எதுடு ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், அவனோட ஆக்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன். அப்போ அவன் டியூட்டியை அவன் 24 மணித்தாலும் சரியாக செய்கிறான், ஆனால் நம்ம கவனம் மாறிக்கணும். அப்போ சைத்தான் இழுத்துட்டு போகக்குள்ள நல்ல முன்சஃபில் தொழுத நம்ம ரெண்டு நாள் போகக்குள்ள என்ன செய்வோம், வந்து ஒரு ரக்கா சுணங்கி தொழுவோம், மறு 4 நாள் ஆகக்குள்ள 2 ரக்காத்தையும் சுணங்கிடும், வந்து கடைசி அத்தியாயத்தில் 5வது நாள் ஆகக்குள்ள வந்து தனியை தொழுவிட்டு போவோம், 6வது நாளையும் படுத்துடுவோம். இப்படி பயானங்களுக்கு அடிக்கடி வரும்போது அந்த நிலை வராமல் நம்ம பாதுகாக்கலாம். எனவே நீங்கள் நினைக்காதீங்க மௌலவிமார் வேல் இல்லாமல் சும்மா போட்டு நம்மளை கரைச்சல் படுத்துகிறாங்கன்னு நினைக்காதீங்க. மௌலவிமார பிரச்சனை எங்களோட பிரச்சனை என்னென்றால், நாங்களும் அல்லாஹ்கிட்ட போய் தப்போம்.